வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டீ. த இங்கிலீஷ் அகாடமி வெல்கம்ஸ் யூ ஹோல் ஹார்ட்டட்லி டு த போயட்ரி சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் அவருடைய யுலிசஸ் என்ற ஒரு 70 வரி கவிதையை பற்றி தான். யுலிசீஸ், ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். இதை முதல்ல ஒரு அழகான சம்மரி தமிழில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாராஃப்ரேஸ் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ், அங்கங்கே இரண்டு வரிகள் மூன்று வரிகளாக பிரித்து பிரித்து அழகாக அதையும் தமிழில் விளக்கிட்டு, ப்ராப்பர் ப்ரனன்சியேஷன் அண்ட் மீனிங். ஒரு சில வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் அல்ல, கிரேக்க வார்த்தைகள், எனவே அதற்கான சரியான உச்சரிப்பு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இது கூட யுலிசீஸ் என்று தான் சொல்ல வேண்டும், யுலிசஸ் என்று சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில உச்சரிப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துடலாம். சரி, இப்போ முதல்ல சம்மரியின் தமிழ் பார்க்கலாம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி எழுதின ஆயிரக்கணக்கான பாடல்களில் இதுவும் ஒன்று. என்னென்னா, அவ்வளோ சாதாரணமான ஆள் நினச்சிக்கிட்டேன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற மாதிரி வரக்கூடிய ஒரு வார்த்தைகள். இத மாதிரி தான் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப யுலிசிஸ் புலம்புகிறான். தன் அரசன் எத்தகைய வீரன், எத்தகைய மகத்தான மாண்பு படைத்தவன் என்பதை பற்றி சற்றும் அறியாது வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசும் இந்த மக்களை, அதாவது மாக்களை, அதாவது மாடுகளை மேய்த்து மூன்றாம் காலை ஊன்றி நடக்கும் மூதாட்டி மனைவியுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தும் ஒரு அம்மாஞ்சி அரசனாக நான் வாழ விரும்பவில்லை என்று இந்த கவிதையை ஆரம்பிக்கிறான். அதாவது லார்ட் ஆல்ஃப்ரெட் டென்னிசனின் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற பாடல்களில், அதாவது 1833 அவரது 24 வயதில் எழுதி, நல்லா பாருங்கள், 24 வயசில் ஒரு 70 வயசு 80 வயசு ஆன ஒருத்தன் அனுபவத்தோடு எழுதுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பட் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. 1842 வெளியிடப்பட்ட யுலிசிஸ் கவிதையும் ஒன்று. தனது ஆருயின் நண்பன் ஆர்தர் ஹென்ரியின் மரணம் அவரை ஒழுக்கிவிட்டது. அதன் வெளிப்பாடே இந்த கவிதை எனலாம். சரி, 70 வரிகள் கொண்ட கவிதையின் முக்கிய அம்சமான எதுகை மோனையின் விதிகளுக்கு அப்பாற்பட்டு பிளாங்க் வேர்ஸ்ங்கிற ஸ்டைல், அதாவது போயட்ரி ரிட்டன் வித் ரெகுலர் மெட்ரிக்கல் பட் அன்ரைம்ட் லைன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இன் அயாம்பிக் பென்டாமீட்டர், அந்த பாணியில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. எழுதப்பட்டதும் ஒத்த செருப்பு சைஸ் 7 பாணியில் தனியொரு மனிதனால் பேசப்படும் வசன கவிதை, அதாவது ட்ரமாட்டிக் மோனோலாக் வடிவில் இயற்றப்பட்டது. அது என்ன ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்னாக்கா, ஒத்த செருப்பு சைஸ் 7 அப்படிங்கிற படம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரு பார்த்திபன் அவர்கள் எழுதி இயக்கி நடித்த ஒரு படம். அதில் அவரது ஒரு கேரக்டர், அவர் ஒருத்தர் மட்டும்தான் பேசுவார் படம் முழுக்க, இடையில் வந்து வாசகர்கள் கேள்வி கேட்குற மாதிரி மற்ற கேரக்டர் சொல்லுவார், பட் இந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான் பேசும். அந்த பாணியில் இந்த கவிதை இருக்கு. இந்த கவிதை மூன்று விதமான மக்களுக்கு, அதாவது வாசகர்களுக்கென எழுதப்பட்டன எனலாம். முதல் 32 வரிகள் தன்னை பற்றிய பிரலாபம். அடுத்த 12 வரிகள் தனது மகன் டெலமாக்கஸை பற்றிய நாட்டு மக்களுக்கு சொல்வது. அடுத்த 26 வரிகள் தன் சக பயணிகள், அதாவது தனது கப்பலோட்டிகள், தன் கூட பயணித்த மாலுமிகள், அவள்கிட்ட பேசுகிற மாதிரி. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, விக்டோரியன் காலத்து கலாச்சாரத்தை இங்கே வந்து வெளிப்படுத்தியிருக்கார், இந்த விக்டோரியன் ஏஜில். ஸோ விக்டோரியன் காலத்து கலாச்சாரத்தை, அதாவது விக்டோரியன் ஏஜ் வெளிப்படுத்துவதில் இந்த கவிதை முதலிடம் பிடிக்கிறது. இருப்பது போதும் என சுகமாய் இருக்கும் ஒரு கூட்டம், இல்லை இல்லை, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், போராடினால்தான் வாழ்க்கை சுகமாய் இருக்கும் எனும் மற்றொரு கூட்டம். இதில் யுலிசிஸ் இரண்டாம் வகையைச் சேர்ந்தவர்.
செயற்கரிய செயல்களை செய்து வெற்றியடைவதில் யுலிசிஸ் கைதேர்ந்தவன். அதன் மூலம் புகழ்பெற்றவன், மிக பிரபலமானவன். ஆனாலும் இறந்த கால வெளிச்சத்தில் இப்போது அவன் குளிர்காய விரும்பவில்லை. அடுத்தது என்ன, அடுத்தது என எனும் தேடும் மனம் இயங்கும் தேங்கா மனம். நான் சொல்றேன், நிறைய நான் பார்த்துருக்கேன் தனது கடல் பயணத்தின் மூலம் நாடுகள், மனிதர்கள், கலாச்சாரங்கள். ஆனால் தேடுதல் தாகம் தீரவில்லை. தன் கால் தடம் இன்னும் பதியாத புதிய நாடுகளை பார்க்க விரும்புகிறான். தன் ஒவ்வொரு பயண அனுபவமும் ஒரு புதிய ஆர்க், அதாவது ஒரு நினைவு சின்னம், ஒரு தோரண வாயில், அடுத்த பயணத்திற்கான தோரண வாயில். தொடர்ந்து நினைவு சின்னங்களை, அதாவது தோரண வாயிலை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என அவன் எண்ணுகிறான். தனது அனுபவத்தை ஆர்க்காக உருவப்படுத்திய யுலிசிஸ் அடுத்து தன்னை ஒரு போர் வாளாக, அதாவது சோர்டு, வர்ணிக்கிறான். போர்வால் என்பது பயன்படுத்தப்படுவதன் மூலம்தான் பளபளப்பாக இருக்க வேண்டுமே தவிர, பயன்படுத்தாமல் தினந்தோறும் எடுத்து சுத்தம் செய்வதன் மூலம் பளபளப்பாக இருக்கக்கூடாது. தானும் ஒவ்வொரு கணமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டுமே தவிர, வேலை ஏதுமின்றி சோம்பி இருக்கக்கூடாது என எண்ணுகிறான். மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை இன்னும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென விரும்புகிறான். தனது வாழ்க்கையின் மிக நீண்ட காலத்தை கடலிலேயே கழித்ததாலோ என்னவோ, உப்பு காற்று உவகையை அளிக்கிறது, உள் வீட்டு காற்று உவர்ப்பை தருகிறது. தன் வாழ்வில் கடல் காற்றை அதிகம் சுவாசித்த அவனுக்கு கலக்காற்றை சுவாசிக்க முடியவில்லை. அரண்மனை காற்று அவனுக்கு மூச்சை அடைக்கிறது, அரண்மனை வாழ்க்கை அவனுக்கு மூச்சை அடைக்கிறது. மனித மனதுக்கு எல்லை உண்டு, மா பிரபஞ்சத்திற்கு எல்லை இல்லை. எல்லை இல்லாத இந்த உலகத்தை சுற்றும் சோதனைகள் நிறைந்த கடல் பயணத்தை தான் சாதனையாய் நினைக்கிறான் யுலிசிஸ். யுலிசிஸ் ஸோ 33 வரியிலிருந்து 44 வரி வரை தன் மகன் டெலமாக்கஸ் பற்றியும் தன் நாட்டு மக்களை பற்றியும் நம்மிடம் விவரிக்கிறான் யுலிசிஸ். அதில் முக்கியமாக தனக்கும் தன் மகனுக்கும் உள்ள வேற்றுமையை உருக்கமாய் விவரிக்கிறான். தனக்கு வெறுப்பளிக்கும் இந்த இதாக்கா, அதாவது இதாக்கா தான் அவருடைய நாடு, அவருடைய தீவு, இதாக்கா அரசாட்சியை தனது மகன் திறம்பட செய்கிறான். மக்களுக்கு நல்லதொரு மகேசன், அதாவது அரசன். வந்தோம் வாழ்ந்தோம் என்ற கோட்பாடுடைய சாதாரண பிரஜைகள் இருக்கும் நாடு இதாக்கா. இந்த சாதா வாழ்க்கையை வாழும் மனப்பான்மையுடைய மக்களுக்கு, இந்த மக்கள் அமைதியாய் வாழ்ந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடைய மன்னன் தான் டெலமாக்கஸ். மக்களை திருப்திப்படுத்துவது மன்னனின் கடமையாகும். மக்கள் வழியில் சென்று அவர்களை திருப்திப்படுத்துவதில் ஒரு மன்னன் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். தன் இறப்பிற்கு பிறகு தன் குலம் வாழ குலதெய்வங்களின் அருளை பெறுவதற்கான பரிகாரங்களை திறம்பட செய்வான் டெலமாக்கஸ். ஆனால் இது போன்ற ஒரு உப்பு சப்பற்ற சலிப்பான ஆமையுடன் போட்டி போட்டு வாழும் மின்னல் வாழ்க்கையை வாழ யுலிசிஸுக்கு விருப்பமில்லை. எனினும் தன் மகனின் சாதாரண மனப்பாங்கனை அவன் மறுப்பதில்லை. அவன் வேலையை அவன் செய்கிறான், நான் என் வேலையை செய்கிறேன் என கூறி சமாதானமாகிறான் யுலிசிஸ். மூன்றாவதாக, தன் மனைவி மற்றும் மகனை விட அதிக காலம் உடன் வசித்த தன் கடற்பயண கூட்டாளிகளிடம், அதாவது மாலுமிகள், பேசுகிறான் யுலிசிஸ். துறைமுகமும் படகுகளும் கடல்களும் ஈராயிரம் கரம் கொண்டு வரவேற்கின்றன. அந்த மாலுமிகள் அவனுடைய சக உதிரங்கள், உடலும் உயிருமாய் அவனுடன் இருந்தவர்கள். அரசாட்சியில் அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியாய் வாழ்வதை விட கடலில் கட்டுமரம் செலுத்தி போராடி வாழும் கடின வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள். தெளிந்த ஞானமும் தீர்க்க எண்ணமும் துணிந்த மனமும் குடிகொண்டதனால் பிரச்சனைகளை வாழ்வழிக்கும் வாய்ப்புகளாய் எடுத்துக்கொண்டவர்கள். மீண்டும் வருமா அந்த மீச்சிறு நாட்கள், சின்னஞ்சிறு தேவதைகளுடன் கூட சண்டையிட்டு வெற்றி கண்ட பழைய நாட்கள்? பழைய நினைவுகளில் பதுங்கி இருப்பது நியாயமில்லை. கடைசி மூச்சுக்கு முன் சாதிப்பதை விடுத்து நம் பழைய நினைவுகளில் குளிர்காய்வது குணமான செயலாகாது. சரி, த இன்ட்ரடக்டரி சம்மரி இஸ் ஓவர். லெட் அஸ் என்ஜாய் த போம் பாராஃப்ரேஸ் பை பாராஃப்ரேஸ். Thank you very much for getting into the journey with me. அடுத்த எபிசோடில் ஒவ்வொரு வரிக்குமான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.